வெல்கம் டு த சேனல் அவளுக்காக அவன் எபிசோட் நம்பர் செவன் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற காம ஏபி டேஎல்டேமேன் ஷீட்ஸ் ஆஃப் ஏபி காதல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் சீன் ஸ்டார்டர்டின் பார்வதி ஹவுஸ் பார்வதி ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சு ரெடியாகி ஒர்க் பார்க்க கிளம்புறான் விக்கிகிட்ட சொல்லிகிட்டு போகிறான் சீன் ஷிஃப்டட் டு சிபிஐ ஆஃபீஸ் ஷியாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த பொண்ணு பயத்தில் நிற்கிறா ஃபேஸ் ஸ்வெட் ஆகுது ஆதி ஒன்றும் பயப்படாதம்மா அவனோட ஃப்ரெண்டாக பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னால் அப்புறம் ஒன்றை விட்டுருவோம் நீ பயப்படாமல் நாங்கள் கேட்குற கேள்விக்கு உன்னோட மனசுலேருந்து பதில் சொல்லு ஏன்னா செத்த பொண்ணோ பொண்ணு தான் உன்னோட படித்த பொண்ணு உன்னோட ஃப்ரெண்ட் அவளோட சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினச்சி உண்மையாக மட்டும் சொல் இதில் உன்னோட நேம் வெளியில் வராது உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது ஸோ சொல்லுங்கள் அவங்களோட ரிப்போர்ட்ஸில் ட்ரக் அடிக்டட்னு போட்டிருக்கு அப்புறம் அவங்கள செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுவும் காட்டிக்காமல் அவங்க எப்படி நார்மலாக இருந்தாங்க அந்த பொண்ணு சார் கொஞ்சம் லோ மி அவன் கொஞ்சம் லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் காலேஜ் ஃபீஸ் கட்டவே கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஒரு நாள் நாங்கள் காலேஜ் முடிச்சு வரும்போது ஒரு நோட்டீஸ் ஒன்று எல்லாருக்கும் கொடுத்தாங்க அதில் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம்னு இருந்துச்சு அதை பார்த்து அவள் எனக்கு இந்த வேலை தான் கரெக்டாக இருக்கும்னு நான் போய் ஈவினிங் இந்த அட்ரஸில் விசாரிக்கிறேன்னு சொன்னான் நான் வேண்டாம் தெரியாத இடத்துல போய் ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொன்னேன் அவையே பேச்சா கேட்கல ஈவினிங் போய் பார்த்தா அது ஒரு பணக்கார வீடு அதில் எதுவும் சிஸ்டமில் ஒரு சின்ன சின்ன ஒர்க் பார்த்து தந்தால் போதும்னு சொன்னானும் நானும் சரி சேஃப் தான் விட்டுட்டேன் ரெகுலராக ஒர்க் போனேன் ஒன் மந்த் சேலரி வாங்கினான் நெக்ஸ்ட் மந்த் ஒன் வீக் அப்புறம் அவளை நான் காலேஜில் பார்க்கவே இல்லை ஆனால் வீட்டில் கேட்டால் காலேஜ் வரான்னு சொன்னாங்க ஆனால் நான் அவங்கக்கிட்ட அவள் வரலன்னு சொல்லலை அப்புறம் ஒரு நாள் அவளை பார்த்தேன் போய் அவகிட்ட கேட்டேன் அவள் ஏதோ சொல்லி என்ன அனுப்ப பார்த்தா அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதால் சொன்னான் ஒரு நாள் அவள் ஒர்க் பார்க்கும்போது அந்த முதலாளி அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்த்தானா அவள் தடுத்து அங்கே இருந்து போக பார்த்தாளாம் ஆனால் அவர் அவளை ஒரு நாள் அவள் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ எடுத்ததை காட்டி அவளை பிளாக்மெயில் பண்ணி அவளை யூஸ் பண்ணிக்கிட்டாரான் இப்படியே அவளை செக்ஷுவல் டார்ச்சர் பண்ணி ட்ரக் யூஸ் பண்ண வச்சு அவளை அவர் யூஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு அவளோட ஆர்கன்ஸை மும்பை பெங்களூர்னு ரேட் பேசி கடைசியாக அவளை கொலை பண்ணி அவளோட ஆர்கன்ஸை விற்றுட்டாங்க ஆதிக்கு அதை கேட்க கேட்க கோவம் தலை கேறுது சாம் என்ன மச்சான் இந்த கேஸில் இந்த ஒருத்தன் தான் இன்வால்வ் ஆகியிருக்கான் ஆஃப்டர் ஆல் இந்த ஒருத்தன் எப்படி மச்சான் இவ்வளோ பண்ணா அந்த பொண்ணு சார் ரகீரா சொன்னவரை அவன் ஒரு பினாபி தான் சார் அந்த ஆர்கன்ஸ் எடுக்கிறவன் தான் சார் மெயின் அவனுக்கு ஆர்கன்ஸ் தேவை இவனுக்கு பொண்ணுங்க தேவை அதனால்தான் என்னோடய ஃப்ரெண்ட் அநியாயமாக செத்துட்டா ஆதி அழகாதாம்மா அவனுக்கு நாங்கள் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்போம் நீ கவலைப்படாமல் போயிட்டு வா அந்த பொண்ணு போயிட்டா ஷா மச்சான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூ ரகிரா காலேஜ் தானே ஆதி ஆமாடா வா போகலாம் சீன் ஷிஃப்ட் டூ பார்வதி அவள் அந்த ஒர்க் பார்க்க அந்த வீட்டுக்கு போகிறா அங்கே ஒரு வயசான அம்மா ஒரு வீலிங் சேரில் உட்கார வச்சுருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சோஃபாவில் இருக்கிறாரு பார்வதி தயங்கி தயங்கி உள்ளே வர அவளை பார்த்துட்டு உள்ளே வாங்கன்னு அந்த ஆள் கூப்பிட்றாரு பார்வதி இங்கே கேர் டேக்கர் வேணும்னு சொல்லியிருந்தாங்க சார் அந்த ஆளும் ம் எங்கள் அம்மாவுக்கு தான் ஐயாம் பிரதாப் நீங்கள் எங்கள் அம்மாவை மார்னிங் இருந்து ஈவினிங் வர பார்த்துக்கிட்டா போதும் அப்புறம் நான் டேக் கேர் பண்ணிக்குவேன் நீ ஓஹோ நம்ம பாரு வந்த தானாக சிக்கிட்டா பார்வதி ம் ஓகே சார் பிரதாப் அவளுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணால் வராரு ஆனால் அவள் வணக்கம் வைக்கிறா பிரதாப் ம் ஓகே யூ கேரி ஆன் யுவர் ஒர்க் ஒன் மந்த்க்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சாலரி அப்படின்னு சொல்கிறாரு பார்வதி ம் ஓகே சார் பிரதாப் அவனுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டு அவளை வில்லத்தனமாக பார்த்து சிரிச்சிட்டே போயிட்டான் பார்வதி அந்த அம்மாவை நல்ல கேர் எடுத்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறா மாதிரி பார்த்துக்கிறாள் அப்படியே ஈவினிங் வர அவள் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாள் விக்கி அக்கா எப்படி இருக்கு ஒர்க் கஷ்டமாக இருக்கா பார்வதி எந்த வேலையில் தாண்டா கஷ்டம் இருக்காது நம்ம தான் பழகிக்கணும் விக்கி அக்கா நீ ஒரு வார்த்தை ஷாமண்ணாகிட்ட சொல்லலாம்ல அவர் தான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அவர்கிட்ட சொல்லாமல் நீ வேலையை விட்டு நின்றுட்டா அவருக்கு இது தெரிஞ்சால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்வதி நான் என்னடா பண்ணேன் நான் சொன்னால் அண்ணா என்ன கன்வீன்ஸ் பண்ணி மறுபடியும் ஒர்க் பார்க்க வச்சுருவார் அப்புறம் என்னாலேயும் மறக்க முடியாது இதனால அப்புறம் அவருக்கு ஏதாச்சும் அவமானம் வந்தால் எதுக்குடா நம்ம அவர் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தோம் ஒரு நாளையே போயிடுவோம் விக்கி சரி நீ ஃபீல் பண்ணாதவா நம்ம ஒரு வாக் போய்ட்டு வரலாம் பார்வதி ம் சரிடா அவங்க அவங்களோட ரெகுலர் ஒர்க் பார்க்க ஆதி ஷாம் அங்கே அந்த கேஸை டூ டேஸில் முடிக்கணும்னு சீரியஸாக ஒர்க் பண்ணுறாங்க அதனால் பார்வதியை பார்த்து ரெண்டு பேரும் மறந்துட்டாங்க ரெண்டு பேரும் ரகிரா காலேஜ்க்கு அங்கே சிசிடிவியில் அந்த நோட்டீஸ் கொடுத்தவனை கண்டுபிடிச்சி அவனை அடித்து அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க அவன் ஒரு ஆளாக கை காட்டுறான் ஆனால் அவன் எங்கே தேடியும் கிடைக்கல ஷாம் ஆதி கிடச்ச குழுவை வச்சு எல்லா இடத்துலையும் தேடுறாங்க இப்படியே ஒரு ஒன் வீக் போகுது லாஸ்ட்டாக அவனை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாங்க இன் மீன்வேல் பார்வதி ஒன் வீக்காக அவளோட ஒர்க்கை சின்சியராக பார்க்குறா அட் சிபிஐ ஆஃபீஸ் ஆதி சொல்லு அந்த பொண்ணை அந்த நிலைமைக்கு ஆக்குனது யார் உண்மையை சொல்லலை உன்னை இங்கேயே தொண்டமாக வெட்டிருவேன் அந்த பர்சன் எனக்கு தெரியாது சார் மச்சான் இவன போட்டுடா எதுவும் சொல்லலைன்னா இவனால் நமக்கு என்ன யூஸ் இருக்குது சொல்லு அதிக கண்ணை எடுத்து ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண போறாரு அவன் பயந்து அந்த பர்சன் சார் சொல்லிடுறேன் சார் என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க ஷியாம் சொல்லு அந்த பர்சன் சார் இது ஒரு பெரிய க்ரைம் சார் வெளிநாட்டில் இருந்து ஆர்கன்ஸ்க்காக நம்ம இந்தியாவை தேடி வருவாங்க வரவங்களுக்கு அந்த ஆர்கன்ஸை எடுத்து கொடுப்பாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுங்களை தானாக சிக்க வைப்போம் வேலை அது இதுன்னு சொல்லி எங்கள் சார்கிட்ட கொடுத்துருவேன் அவர் பொண்ணுங்க பைத்தியம் பிடிச்சவர் ஆர்கன்ஸ் கொடுக்க ஒன் மந்த் ஆகும் அதுக்குள்ளே அந்த பொண்ணை அவருக்கு தேவைப்படும் போது எல்லாம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அவ்வளோ கொலை பண்ணுற மாதிரி செட் பண்ணி கொண்டு ஆர்கன்ஸை விற்றுருவார் இவருக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அவன் யாருன்னு எனக்கே தெரியாது அது ஏன்ட் ராஸ்கல் பொண்ணுங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக இருக்கா உங்கள் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண அவங்க என்ன பொம்மையானு அவனை போட்டு அடிக்கிறாரு ஷாம் இங்கே இருக்கிற அந்த ஆள் பேர் என்ன அந்த பர்சன் பிரதாப் சார் ஆதி வேறு ஏதாச்சும் அவனை பற்றி டீட்டெயில் தெரியுமா அந்த பர்சன் இல்லை சார் அவன் ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபோன்லேருந்து பேசுவான் அதனால எனக்கு தெரியாது அது நல்லா யோசிச்சுப்பார் ஏதாச்சும் க்ளூ இருக்கும் அவன் ஃபோனில் பேசும்போது எதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்கியா யோசிச்சு சொல்லு அந்த பெர்சன் சார் அவன் பேசும்போது எப்பவுமே ட்ரெயின் சவுண்ட் அப்புறம் சர்ச் பெல் சவுண்ட் கேட்கும் ஷாம் சூப்பர் மச்சான் சிட்டியில் எங்கெல்லாம் இந்த சர்ச் பக்கத்துல ட்ரெயின் ட்ராக் இருக்குன்னு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஆதி ஷாம் அவனை லாக் போட்டு போய் விசாரிக்கிறாங்க சீன் ஷிஃப்டர் டு பார்வதி அவன் அன்னைக்கு உள்ள ஒர்க்கை பார்த்துட்டு அந்த அம்மாவை உட்கார வச்சுட்டு வெளியில் வரான் பிரதாப் ம் ஒர்க்கு முடிஞ்சு போல பார்வதி ஆமாம் சார் நான் கிளம்புறேன் பிரதாப் கொஞ்சம் நேரம் இருங்க உங்ககிட்ட பேசணும் பார்வதி சொல்லுங்கள் சார் பிரதாப் கமான் சீட் நின்றுட்டே இருக்காதிங்க பார்வதி தயங்கி தயங்கி உட்கார அவளுக்கு இவ்வளோ நாள் இல்லாமல் அந்த இடம் இன்னைக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது பிரதாப் அவகிட்ட பேசிகிட்டே கையை கொண்டு போய் அவள் கை மேலே வைக்கிறான் பார்வதி பயந்து எந்திரிச்சு நிற்கிறான் பிரதாப் கூழ் ஏன் பயப்படுறா வா பார்வதி ஏய் நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது சி ராஸ்கல்னு அங்கே இருந்து போக போகிறா பிரதாப் அவள் கையை பிடிச்சி நீ எங்கேயும் போக முடியாது வீடு லாக்கில் இருக்குது அதனால கொஞ்ச நேரம் கோஆப்ரேட் பண்ணு நீயும் ஹாப்பியாக இருக்கலாம் நானும் ஹாப்பியாக இருப்பேன்னு அவளை கிட்ட இழுக்கிறான் அவள் அவனை தட்டி விட்டு ஓட்டுறா மேலே ரூம்க்கு போய் டோரை லாக் பண்ண போகிறா அவன் உள்ளே வந்துட்டான் பார்வதி ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு அழுகிறா பிரதாப் அவளை பிடிக்க அவள் கிட்டே இருந்து ஓட பார்க்குறா அவள் ஷால் அவன் கையில் வந்துருச்சு அவள் அழுதுகிட்டு அவளை கையை வச்சு கவர் பண்ணிக்கிறான் பிரதாப் அவளை ஃபோர்ஸ் பண்ணி பெட்டில் போடுறான் மீன் வேல் அங்கே ஷாம் அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு சிக்ஸ் பிளேஸஸ் இருக்குது ஒரு ஒரு பிளேஸ்லையும் பார்த்துட்டு வராங்க ஆதி மச்சான் எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குடா நம்ம இந்த கேஸை சீக்கிரம் முடிக்கணும் ஷாம் கவலைப்படாதரா ஃபைனலாக உள்ள ஹவுஸ்க்கு வராங்க ஆதி ஷாம் மெயின் டோர் வழியாக போக பார்க்குறாங்க அங்கே டோர் லாக் ஆகியிருக்கு ஷாம் ஆதி நீ பால்கனி வழியாக போக நான் பின்னாடி கேட் வழியாக வரேன் ஆதியமும் சரிடான்னு மேலே ஏறி போகிறாரு அவர்கிட்ட போக போக அவர் மனது ஒரு மாதிரி இருக்குது அவர் அதை சமாளிச்சுட்டு மேலே பால்கனிக்கு வராரு அங்கே பார்வதி அவனை தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்க சேம் டைமில் ஆதி உள்ளே வராரு பார்வதி கையை அவன் பிடிக்கிறான் பார்வதி அழுதுட்டு கையை எடுக்க ட்ரை பண்ணுறான் ஆதி உள்ள வந்து பார்வதியை பார்த்து ஷாக்காராரு அப்புறம் கோவமாக அவனை போய் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு அவன் போய் கீழே விழுறான் பார்வதி ஓடி போய் அழுதுட்டே ஆதியை ஹக் பண்ணிக்கிறான் ஆதி அவள் பயத்தில் ஹக் பண்ணுறான்னு தெரிஞ்சு அவளை கம்ஃபோர்ட் பண்ண ஒரு கையால் ஹக் பண்ணுறாரு முதல் முறை தன்னவளை அணைக்கும் அணிக்கும் அவன் தகப்பனாய் மாறுகிறான் கொஞ்ச நேரம் கழித்து அவர் ரிலீஸ் பண்ணி அவருக்கு ஷர்ட்டை கலட்டி அவளுக்கு கொடுக்குறாரு ஷாம் பேக் பேக் கேட் வழியாக உள்ளே வந்து மாடிக்கு வராரு ஆதி இங்கே அவங்க கூட சண்டை போட்டுட்ருக்காரு ஷாம் அந்த ரூம்க்கு வந்து பார்வதியை பார்த்து ஷாக் ஆகிட்டார் ஒரு நிமிஷம் அவர் மைண்டில் நம்ம எப் இப்படி தங்கச்சியாக மறந்துட்டோன்னு கண் கலங்கிறாரு பார்வதி ஷியாமை பார்த்துட்டு ஓடி போய் அவரை ஹக் பண்ணிக்கிறான் ஷியாம் அவளை ஹக் பண்ணி தட்டி கொடுக்குறாரு ஆதி அவனை நல்லா வெளுத்து ஏண்டா பொறுக்கி நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் பொண்ணுங்களை எப்படி கொடுமைப்படுத்துவேன் நீயும் ஒரு அம்மா வயதில் தானே பிறந்த கொஞ்சம் கூட இல்லை ஷியாம் பார்வதியை விளக்கிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவனை அவ கண்ணு முன்னாடியே அடிக்கிறாரு பார்வதி அழுகுறான் அவள் அழுகிறதை பார்த்து ஆதிக்கும் கண்ணு கலங்குது ஆதி போலீஸை வர சொல்லி அவனை ஓவர் பண்ணிவிட்டு அவளை கூட்டிகிட்டு ஷாம் ஆதி வெளியில் வராங்க ஆதி போய் கார் எடுக்கிறாரு ஷாம் தோல் மேலே சாஞ்சா அழுதுகிட்டே வரா ஷாம் அவ்வளோ ரிலீஸ் பண்ணி அவள் கன்னத்தை ஹோல்ட் பண்ணி கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு ஒரு அம்மாவாக கேட்குறேன் பதில் சொல்லு சரியா பார்வதி உம்மனை அழுதுகிட்டே தலையாட்றா ஷாம் தப்பாக எதுவும் நடக்கலை தானே அதே மிரர் வழியாக ஏண்டா இப்படின்னு ஆக்ஷன் கொடுக்குறாரு ஷாம் கண்ணாலே இருன்னு சொல்கிறாரு பார்வதி அப்படியே நடந்திருந்தேன்னா நான் இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா, ஷாம் ஏய் லூஸ் மாதிரி பேசாத முதல்ல நான் கேக்கிற கேள்விக்கு பதில் சொல்லு ஏன் ஒர்க் போகலை நீ என்னோட அட்டன் பண்ணலை இங்கே எப்படி வந்த பார்வதி நடந்ததெல்லாம் கோவமாக அவ்வளோ ஒரு அடி அடிக்கிறாரு பார்வதி ஷாக்காரா டு பி கண்டினியூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் I got so much motherfucking design on it right now. It down, bring it down make it